அனைவருக்கும் வணக்கம் உலகமே எதிர்த்து நின்றாலும் அதிமுக மட்டும் ஆதரவாக நிற்கிறாங்க இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கருக்கு ஆதரவாக அவ்வளவு ஸ்ட்ராங்காக சவுக்கு சங்கரை ஆதரிக்க காரணம் என்ன இந்த அதிமுக சவுக்கு சங்கர் பக்கம் நின்று சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு தேவையான சட்ட உதவிகளையும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க இதுக்கு ஒரே காரணம் இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சவுக்கு சங்கருக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த கொலையிலையும் பங்கு இருக்குது இந்த கள்ளக்குறிச்சி கொலையிலையும் பங்கு இருக்குது அதனால தான் ஓடி ஓடி உதவி பண்ணுறாங்க சவுக்கு சங்கருக்கு எக்ஸ் பக்கத்தில் நம்ம தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு செய்தி போட்டிருக்காரு அந்த செய்தி அப்படியே படிக்கிறேன் அதிமுக சவுக்கை ஆதரிப்பதற்கு காரணம் கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளி கனகராஜ் கொல்லப்பட்ட விபத்தில் தொடர்புடைய கார் சவுக்கின் நண்பரான ஒரு பெண்மணிக்கு சொந்தமான கார் ஐஜி சுதாகர் அதை விசாரிக்க முயல அவர் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டார் ஐஜி சுதாகர் வந்து அதை விசாரிக்க போறாரு அப்படி போகாத அப்படின்னு சொல்லி எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஏழு கோடி சவுக்கு சங்கருக்காக கொடுத்துருக்காங்க இந்த கோடநாடு கொலை வழக்கு இதை பற்றி பேசக்கூடாது வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏழு கோடி ரூபாய் வாங்கியிருக்கான் இந்த சவுக்கு என்கிற புரோக்கர் சங்கர் எங்கெல்லாம் சாவு நடக்குதுன்னு எலவுக்காக காற்று கிடக்கிறவன் யார் வீட்டில் சாவு நடக்கும் எங்கே இலவு விழும்னு இலவுக்காக காத்திருந்து அங்கே போய் கல்லா கட்டுறவன் தான் இந்த பரதேசி சவுக்கு சங்க நாலரை கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இழந்திருக்கானே ஸ்கூலில் நீங்கள் உங்கள் பெண்ணை இழந்ததுக்காக நீங்கள் ஸ்கூலில் அடிச்சு நொறுக்குவீங்க அவன் பாதிக்கப்பட்டவன் இல்லையா அப்போது அந்த பள்ளியின் தாள பேர் ரவியா என்ன ரவி ரவி இல்லை அந்த ஸ்கூலில் வேற ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த பள்ளியில் இல்லை வேற ஒரு லேடி அப்போ பேசுனாங்களே எனக்கு அவங்க பேரில் ஞாபகம் பண்ணு அவங்களும் ஜெயிலு போயிட்டு இருந்தாங்க சாந்தியை சொல்கிறீங்களா இல்லை பள்ளி சார்பாக ஒரு பெண்ணு பேசுனாங்க இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ரெண்டு சரியாக ஆறு மாதம் கழிச்சு தான் இவன் பேட்டி கொடுக்குறான் ஆறு மாதமாக ரவிக்குமாருங்கிற பேர் வாயில நுழையில் சாந்திங்கிற பேர் வாயில நுழையில் யார் இது யார் ரவியா அப்படின்னு கேட்குறான் அந்த அந்த பொண்ணு ஒன்று பேட்டி கொடுத்துச்சு அது பேர் என்ன அது பேர் என்ன சாந்திங்கிற பேர் வாயில நுழையில் சாந்தி கொடுத்த பேட்டி உலகமே பார்த்துச்சு சாந்திங்கிற பேர் வாயில நுழையில் ஆறு மாதம் கழித்து பேட்டி கொடுக்குறான் ஒரு வாரம் ரெண்டு வாரம்னா கூட சொல்லலாம் ஆறு மாதமாக இந்த வழக்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறான் இது கொலையா தற்கொலையா அப்படின்னு தீர்வு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான் ஆனால் சாந்தியோட பேர் தெரியல ரவிக்குமாரோடைய பேர் தெரியல ஸ்ரீமதியோட பேர் தெரியுது ஸ்ரீமதியோட ஜாதி என்னன்னு தெரியுது ஸ்ரீமதியோட அம்மா பேர் தெரியுது அப்பா பேர் தெரியுது தம்பி பேர் தெரியுது அவங்களுக்கு ஆதரவாக எந்தெந்த ஜாதி அமைப்புகள் வந்தாங்கன்னு அந்த பேரெல்லாம் தெரியுது ஸ்ரீமதிக்கு ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதல் கடிதத்தை ஒருத்தன் எடுத்தான் அதை ஒருத்தன் கிழிச்சு போட்டான் அதெல்லாம் தெரியுது அந்த பேரும் தெரியுது அந்த காதலனுடைய பெயரும் தெரியுது ரொம்ப தெளிவாக சொல்கிறான் ஒரு பேரை சொல்லி இவன் தான் ஸ்ரீமதியோட காதலன் அப்படின்னு அந்த அளவுக்கு டீப்பாக ஆய்வு ரவிக்குமாருங்கிற பேர் அவன் வாயில நுழையிலங்க தெரியல பேரே தெரியல அவனுக்கு ரவிக்குமாருங்கிற பேரே தெரியல சாந்திங்கிற பேரே தெரியல ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துச்சே ஒரு பொண்ணு இவனுக்கு அது பொண்ணாமல் ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துச்சே என்னான்னு அடிப்படா சாமியே ஆ வாங்கின காசுக்கு இப்படி மாடாக நடிப்பேன் ஓவராக நடிச்சுதான்டா மாட்டிக்கிட்டேன் ஒரு அளவுக்கு நடிச்சிருந்தீன்னா பரவாயில்ல நீ ஓவராக நடிச்சு தான் மாட்டிக்கிட்ட